சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை காதலித்து திருமணம் செய்து அவர்களுக்கு இரண்டு மகன்களும் இருக்கிறார்கள். சிறப்பாக சென்று கொண்டிருந்த ஐஸ்வர்யா தனுஷ் திருமண வாழ்க்கையில் திடீரென ஏற்பட்ட பூகம்பத்தினால் இருவரும் பிரிந்து வாழ்கின்றார்கள். எனினும் அவர்கள் இதுவரையில் விவாகரத்து பெறவில்லை. இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்தை கெஸ்ட் ரோலிலும் விஷ்ணு விஷால் விக்ராந்தை லீட் ரோலிலும் வைத்து லால்சலாம் படத்தை இயக்கியிருந்தார் ஐஸ்வர்யா. லால்சலாம் படமானது கடந்த 9ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி சுமாரான வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டி தற்போது ட்ரெண்ட் ஆகியுள்ளது. அதன்படி அவர் கூறுகையில், கடந்த 2 வருடங்களாக தனிமைதான் என்னை ஆட்கொண்டுள்ளது. ஆனாலும் தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையில் இந்த 2 வருடங்களில் நான் என்னை உணர்ந்தேன். ஏனென்றால் தனியாக இருப்பவர்கள்தான் பாதுகாப்பான மனிதர்கள். நிறைய பேர் என்னிடம் கேட்பார்கள், எனக்கு போர் அடித்தால் என்ன செய்வேன் என்று. ஆனால் அந்த உணர்வை நான் எப்போதும் உணர்ந்ததே இல்லை. எனக்கு தனியாக இருப்பது சௌகரியமான ஒன்று. வைராஜாவை திரைப்படத்திற்கு பிறகு நான் பிரேக் எடுத்தது என்னுடைய குழந்தைகளுக்காகத்தான். உலகம் வேகமாக போய்கொண்டிருக்க ஒருவர் தனியாக வாழ்க்கை பார்த்து கொள்ளும் சூழ்நிலை மிகவும் எளிதாக தற்போது கிடைக்கிறது. என்னுடைய குழந்தைகள் வளரும் காலத்தை நான் மிஸ் செய்திடக் கூடாது என்று யோசித்தேன். அதனால் தான் நீண்ட இடைவேளை எடுத்துக்கொண்டேன் என்று கூறியுள்ளார். அதேவேளை தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் மீண்டும் சேர்த்து வைப்பதற்கு இரு வீட்டாரும் முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் ஐஸ்வர்யா தனியாக இருப்பதுதான் பாதுகாப்பான நிலை, தனுஷுடன் மீண்டும் இணைந்து வாழவே முடியாது என்பதை மறைமுகமாக அவர் சொல்லியுள்ளதாக ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள். இந்த மாதிரி நியூஸ் கண்டிப்பா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.